சத்குருவே சரணம். சில நேரங்களில் நல்ல மாற்றங்கள் நடக்கும்போது நீ முதல்ல நம்ப மாட்டேயா சாமி, நமக்காக இப்படி நடக்குது, இது நமக்கானது இல்லை, நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு வரும் வாய்ப்புகள் எல்லாத்தையும் தட்டி விடுற. சரிதானே சாமி? அந்த மாதிரி நீ இனிமேல் செய்யாத. உன்னோட வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்கிறது உன்னோட சத்குருப்பா நான் தான். ஆனால் சில சமயம் அதிசயமாக தோன்றும், ஆனால் அதுதான் உண்மை. உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் நிச்சயமாக நடக்கும். மலை மாதிரி துன்பங்கள் வந்தாலும் பனி மாதிரி விலகிரும் சாமி, தைரியமாக இரு, நான் இருக்க உனக்கு துணையாக எப்பவும். எதிர்பாரா சில நல்ல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வரும், அதை நீ பயன்படுத்திக்கணும் சாமி. வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, தொழிலும் சரி, மாற்றங்களுக்கான புதிய வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக்கோ சாமி. உன்னை காயப்படுத்தினவங்கள மன்னிச்சிடு, உன்னோட சுமைகளை எங்கிட்ட இறக்கி வச்சுட்டு சுகமாக சந்தோஷமாக இருக்க முயற்சி செய், உன்னால் முடியும். நல்ல திருப்பங்கள் அடுத்தடுத்து உன்னோட வாழ்க்கையில் நிகழப்போகுது சாமி. உன் மனசில் என் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன்கிட்ட எல்லாமே வந்து சேர்ந்துடும். நீ என்கிட்ட வேண்டியதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். வந்திருக்க துன்பத்தை பார்த்து அஞ்சு நெடுங்காமல் அதை எதிர்கொள்ளும் துணிவு உன்கிட்ட இருக்கு சாமி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீ என்னோட குழந்தை, உன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது. அந்த நல்ல குணங்கள் உன்னோட தீவினையை பொசுக்கி உன்னுடைய வழித்தடத்தில் இருக்க முட்களை பூக்களாக மாற்றும் சாமி. இந்த நல்ல குணம்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமாக இருந்துச்சு. நீ என்னை இப்போ வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஏன் சாமி, அந்த நம்பிக்கை எப்பவும் வீண் போகாது. நான் உன்னை எப்பவும் கைவிடவே மாட்டேன். உனக்கு எல்லாமே வெற்றியாகவே மாறும், நான் மாற்றி காட்டுவேன். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத என்னை தவிர வேறு யாரால சாமி உணர முடியும் சொல்லு. முன்ஜென்ம கர்ம வினையால் துன்பத்தை அனுபவித்த நீ, முன்ஜென்மத்தில் நீ செஞ்ச சின்ன சின்ன புண்ணியத்தால் தான் அந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சு என்ன நீ சரணடைஞ்சிருக்க. ஏன் சாமி, அதனால் உன் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கேன். உனக்குள்ளே நான் வந்துட்டேன், மாற்றங்கள் ஆரம்பமாகிருச்சு. இனிமேல் உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்க ஆரம்பிக்கும் சாமி. இது ஆரம்பம்தான். இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது, எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். உனக்கு வேண்டியதை நான் அறிவேன் சாமி, அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். கவலைப்படாமல் இரு, தைரியமாக இருக்கிறோம். எந்த துன்பத்தை பார்த்தும் பயந்து உடனே அழுது புலம்பக்கூடாது. நான் உன் கூட இருக்க வரைக்கும் நீ எதுக்குமே கண் கலங்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், நிச்சயமாக உனக்கு கூடிய சீக்கிரமே மாற்றங்களை கொடுப்பேன். அந்த மாற்றங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். சந்தோஷமாக வாழ்வ சாமி, நல்லா இருப்பவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், கவலையே படாத.